ஹலோ மக்களே, தலைவர் அவர்களோட 171 படத்தை லோகேஷ் கனகராஜா இயக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் அவர் இப்போ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டிஸ்கஷனுக்கு போகிறனால அவர் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை அப்படின்னு செய்தி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ சொல்ல போகிற தகவல் ரஜினி ஃபேன்ஸுக்குலாம் கொஞ்சம் திருச்சியை தரலாம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜா அவர்கள் இந்த படத்தை டிஸ்கஷன்லேயே எந்தெந்த ஸ்டார்ஸாக இந்த ரோலுக்கு போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருந்தாரு. அதன் வரிசையில் அவர் தலைவர் 170 படத்துக்காக ஷாருக் கான் அவர்கள்ட்ட அந்த கதையை சொல்லியிருக்காரு. ஆனால் ஷாருக் கான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உடனே மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி கேமியோ ரோல்ஸ் தன்னோட ஃபேன்ஸ்க்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் உண்டாக்கும், அதனால நான் இந்த படத்துல நடிக்கல, அந்த மாதிரி ஒரு முடிவை சொல்லியிருக்காரு. இது தமிழ் சினிமா வட்டாரங்கள்லாம் ரொம்பவுமே பேசும் பொருள் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் இதனால ரொம்பவுமே அதிர்ச்சியில இருக்காங்க. பட் லோகேஷ் கனகராஜ் அவர்லாம் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாம அந்த ரோலுக்கு அடுத்து ரன்வீர் அவர்களையுமே கேட்டிருக்காங்க. என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவர் 171 கண்டிப்பா ஒரு பாலிவுட் ஸ்டார் இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் உண்மையா இருக்கு. இந்த மாதிரி உடனடியா சினிமா நியூஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.